வெளிநாடுகளிலிருந்து கனடா திரும்புவோருக்காக வெளியாகியுள்ள விசேட அறிவிப்போ. கனடா இன்று முதல் நாட்டுக்குள் நுழையும் பயணிகளுக்கான பல்வேறு பயண கட்டுப்பாடுகளை நிகழ்த்தியுள்ளது. ஆனாலும் கனடாவுக்கு பயணம் புறப்படுவதற்கு முன்னர் செய்யப்பட வேண்டிய கொரோனா பரிசோதனை முதலான சில விதிகள் தொடர்கின்றன. சென்ற ஆண்டு கனடாவுக்குள் நுழையும் பயணிகள் தங்களுக்கு கொரோனா தொற்று இல்லை என்பதற்கு ஆதாரமாக PCR போன்ற மூலக்கூற்று வகை கொரோனா பரிசோதனை செய்து அதன் முடிவை சமர்ப்பிக்க வேண்டியது கட்டாயம் என அரசு அறிவித்திருந்தது. ஆனால் இன்று முதல் PCR சோதனைக்கு பதிலாக ஆன்டிஜென் பரிசோதனையும் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆன்டிஜென் பரிசோதனை PCR பரிசோதனையை விட கட்டணம் குறைவானதாகும். எளிதான பரிசோதனை என்பதோடு அதன் முடிவுகளும் சில நிமிடங்களுக்குள் கிடைத்துவிடும். வெளிநாட்டில் இருக்கும் போது கொரோனா தொற்றுக்குள்ளானவர்கள் கனடாவுக்குள் நுழைவதற்கு முன்னர் குறைந்தபட்சம் 10 நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அப்படியே தொற்றுக்குள்ளான கனேடியர்கள் கனடா நில எல்லையை தாண்டினாலும் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டார்கள். ஆனால் விதிகளை மீறியதற்காக அவர்களுக்கு 500 கனேடிய டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம். சமீபத்தில் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டவர்கள் பயணத்துக்கு முந்தைய கொரோனா பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக அவர்கள் கனடாவுக்குள் நுழைவதற்கு 10 முதல் 180 நாட்களுக்குள் செய்யப்பட வேண்டிய கொரோனா பரிசோதனை முடிவுகள் மூலம் தாங்கள் சமீபத்தில் கொரோனா தொற்றிலிருந்து விடுபட்டதை நிரூபிக்கலாம். மேலும் இன்று முதல் முழுமையாக தடுப்பூசி பெற்ற தங்கள் பெற்றோரோடு கனடாவுக்கு வரும் 12 வயதுக்குட்பட்ட தடுப்பூசி பெறாத பிள்ளைகள் பள்ளிகளையோ பகல் நேர காப்பகங்களையோ 14 நாட்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டும் என்ற விதியும் நீக்கப்படுகின்றது. கனடாவுக்குள் நுழையும் போது கொரோனா பரிசோதனைக்காக தேர்ந்தெடுக்கப்படும் முழுமையாக தடுப்பூசி பெற்ற பயணிகள் தங்கள் பரிசோதனை முடிவுகள் வரும் வரை தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியதில்லை. கடைசியாக அத்தியாவசியமற்ற சர்வதேச பயணத்துக்கு எதிரான ஆலோசனையையும் கனடா விலக்கிக் கொண்டுள்ளது.